வணக்கங்க, என்னோடய பேர் வந்து முருகனுங்க. நான் செங்கோட்டை காலாங்கரையில் வந்து விநாயகர் செய்கிற இதில் நம்ம விநாயகர் சிலை எல்லாம் செஞ்சு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிருக்குறாங்க. நான் செய்கிறது மொத்தமே வந்து கிழங்கு மாவு, கப்ப மாவு, ஜவ்வரிசி, இது மூணுமே கலந்தது தாங்க. இதில் மற்றபடி வேறு பிளாஸ்டிக் அரிசி எந்த எதுவுமே கலப்படம் எதுவுமே கிடையாது. இப்போ நான் இந்த தொழிலை வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக நான் பண்ணிக்கிருக்குறேன். நேற்றைக்கு 7ஆம் தேதி வந்து டிஎஸ்பி வந்து நம்ம நாகசங்கருங்கிற சாரு கூட வந்து செங்கோட்டை இன்ஸ்பெக்டரு கூட ஒரு 10 போலீஸ் வந்தாங்க. வந்துட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் நான் பண்ணுற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இல்லாங்க, இது எல்லாமே வந்து நான் கிழங்கு மாவில் தான் பண்ணுறேன் அப்படின்னு. அது எங்களுக்கு எப்படி தெரியும், உன் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, அதனால் நான் ஏதாவது ப்ரூஃப் காட்டுறதுனால. நான் அப்போ சொன்னேன், எந்த சிலையினாலும் நீங்கள் கரைச்சி பாருங்கள், கரைச்சிங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து கரைஞ்சிருங்க, நீங்கள் சொல்கிற சிலையை கரைக்கிறோம்னு. அப்போ டிஎஸ்பி சார் வந்து, அப்போ நான் எனக்கு எல்லா சிலையும் கரைக்கணும், நீ கரைச்சி காட்டுவியான்னு. அப்போ நீங்கள் எதை சொல்கிறீங்களோ நான் செய்ததுக்கு ரெடி சார், எந்த சிலையை சொல்கிறீங்களோ நான் பிச்சு கூட காணிக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, நீ யார், எதுவும் எந்த கட்சியில் இருக்கியான்னு. நான் பிஜேபியில் நான் மாவட்ட துணைத் தலைவராக இருக்கிறேன் சார், பிரிவில் இருக்கிறேன் அப்படின்னு. நீ பிஜேபியில் இருந்தால் பெரிய மயிரா அப்படின்னாப்புல. கேட்டுட்டு அவங்களாவே அடுத்தடுத்த வார்த்தை பேசிட்டாப்புல. பேசிக்கிட்டு வந்து நம்மளை பேசவே விடலை. எல்லாருமே சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் என்னை முதுகை பிடிச்சி தள்ளினாப்புல, தள்ளிட்டு ஒரு அடியும் அடித்தாப்புல. அடிச்சுட்டு நீ எப்படி தொழிலை பண்ணிடுதுன்னு பார்க்குறேன். நான் அதுக்கப்புறம் ஒரு சிலையை பிச்சு காணித்தேன், சிலையை பிச்சு காணிச்சுட்டு இதுதான் சார் என்னோடதுன்னு 2 அடி சிலையும் பிச்சு காணிச்சிருக்கிறேன். காணிச்சதுக்கப்புறம் நீ எப்படி தொழில் பண்ணிடுற, நான் 1 வருஷத்தில் நான் உன்னை ஏதாவது ஒரு இதில் வந்து கேஸில் நான் உன்னை உள்ளே தள்ளாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசினாப்புல. உடனே இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிவிட்டு, நீ ஏதாவது ஒரு கேஸ் இவர் மேலே போட்டு உடனே எஃப்ஐஆர் போடு, இவனை வண்டியில் ஏற்று அப்படின்னாப்புல. நான் அப்போ சொன்னேன், நான் எந்த கஞ்சாவரம் எதுவும் பண்ணலை சார், நான் நியாயமாக தொழில் பண்ணிக்கிருக்கிறேன் அப்படின்னு. நான் உன்னை வாழவே விட மாட்டேன், இன்னும் 1 வருஷத்தில் நான் உன்னை என்ன பண்ணுங்க பாருன்னு சொல்லிட்டு போனாப்புல. தயவுசெய்து நீங்கள் எல்லா குரூப்லையும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஒரு ஒரு நல்ல காவல்துறையில் வந்து இந்த மாதிரி ஒரு சில அதிகாரிகள் இருக்கிறதுனால தான் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர். தயவுசெய்து வந்து நீங்கள் இது எல்லா குரூப்புக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் நாளையோடு இந்த கடையை நான் திறக்க மாட்டேன், நாளை சனிக்கிழமை ஒரு நாள் நான் திறந்து வைப்பேன். இந்த குரூப்பில் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக எனக்கு வந்து இதில் ஏதாவது நிவாரணம் கிடைச்சிதுன்னா, நிவாரணங்கிறது வந்து எனக்கு வந்து பணம் காசு எந்த இது தேவையில்லை, எனக்கு நியாயமாக வந்து சட்டப்படி நடவடிக்கை வந்து அவர் தவறு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அந்த அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லாமல் நடவடிக்கை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நான் அந்த கடையை திறக்க மாட்டேன். இது வரைக்கும் புக் பண்ணியிருக்க சிலையை மட்டும் கொடுப்பேன், மீதி சிலையை 18ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி, 19ஆம் தேதி நானே சாமி கும்பிட்டுட்டு மொத்த சிலையை நான் கொண்டு போயிட்டு நான் ஆற்றுல கரைச்சிடுவேன். தயவுசெய்து நீங்கள் இது எல்லா குரூப்புக்கும் ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு தயவுசெய்து எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு, இது என்னென்னு 20 வருஷமாக எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ இந்த ஆட்சியில் இந்த வருஷம் தான் எனக்கு பிரச்சனை. என் சிலையை சுற்றிலும் போலீஸ் போட்டிருக்காங்க, உள்ளே யார் வந்தாலும் யார் வரான்னு செக் பண்ணுறாங்க, வெளியே போகிறவங்களை எல்லாம் என்ட்ரி போடுறாங்க. எந்த சிலை எத்தனை ஐடி எடுக்கிறீங்க, எதுக்கு பார்க்க வந்தீங்க, அத்தனையும் 1 வருஷமாக கேட்கல. இந்த வருஷம் ஒரு 24 hours இவங்க டியூட்டி போட்டிருக்கிறாங்க, கேட்டால் உன்னை தொழில் பண்ண விடாமல் வச்சுருவோங்கிறாப்புல. அதனால் தயவுசெய்து வந்து இந்த அரசு தொழில் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறங்குது, என்ன மாதிரி ஆட்களை அழிக்குது. தயவுசெய்து இதை எல்லா குரூப்புக்கும் பார்வை கொடுங்க. நன்றி, வணக்கங்க, ஜெய் ஹிந்த்.